மாசம் அம்மாக்கு 5 பவுண்ட்ல செயின் பண்ணிரலாம்னு இருக்கமா. ஆமாப்பா, நானே சொல்லலன்னு நினைச்சேன். அவங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பா, அங்க பாருங்க யார் வராங்கன்னு. உங்க முதலாளி. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னமா தீபா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன வர்தன்? ஆ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மெடிசின்ஸ்லாம் கரெக்ட்டா எடுத்துக்கறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி தான் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன். சாப்பாடு மறந்தால மாத்திரையை மறக்கிறது இல்ல. இங்க பாருங்க எவ்வளவு தெம்பா ஆரோக்கியமா இருக்கேன். பார்த்தாலே தெரியுதா? ஆனா முழுசா குணமாயிடுச்சு நீங்களே நினைச்சு மாத்திரையை மட்டும் நிப்பாட்டிட கூடாது. ஓகே? சச்சே. உங்களை கன்சல்ட் பண்ணாம நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் சார். முன்னக்கி இப்ப எவ்வளவு தேவலாம். ஆமா சார், பேங்க் வரைக்கும் வந்திருக்கீங்க. என்ன மாதிரி வேற யாருக்கா லோன் வாங்கி தர போறீங்களா? இல்ல வரதன், இப்போ எனக்கே லோன் தேவைப்படுது. அது விஷயமா தான் வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா வரதன், ஒரே ஒரு ஃபோன் போட்டு உங்களுக்கு ஈஸியா லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா எனக்குன்னு வரப்போ அலைய விடுறாங்க. அலைய விடுறாங்களா சார்? மேனேஜர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே சார்? தெரிஞ்சவர் தான், ஆனா அதுல வேற ஒரு சிக்கல். ஓ, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட சாங்ஷன் ஆன மாதிரி தான். அதான சார், உங்களுக்கு போய் யாராவது லோன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா சார், நீங்க பேங்க்ல லோன் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லையே. உங்களுக்கு இருக்க வசதிக்கு. வசதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கடனும் இருக்கும். நீங்க 10 லட்சம் வாங்கினா நான் 10 கோடி வாங்குவேன். உலக பணக்காரனா இருந்தாலும் அவனும் தன் பிசினஸுக்காக லோன் வாங்காம எதையும் பண்றது இல்ல. கரெக்டா சொன்னீங்க சார். சில பேர் வாங்கின லோனை ஒழுங்கா திருப்பி கட்டிடுறாங்க. சில பேர் கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு கணக்கு காட்டி பேங்க் செவத்துல நாமம் போட முடியுமான்னு யோசிப்பாங்க. நான் அப்படி இல்ல வர்தன். ஐயோ, நான் உங்களை சொல்ல சார், பொதுவா உலக நடப்ப சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆமா, டிராவல்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்ப கூட டியூ கட்டலன்னு தான் வந்தேன். கிட்டத்தட்ட வாங்கின லோன்ல 20% அடைச்சாச்சு. மீதி கடனையும் சீக்கிரம் அடைச்சிருவேன் சார். கேட்கவே சந்தோஷமா இருக்கு வர்தன். அது மட்டும் இல்ல சார், லோனை அடைச்சிட்டு புதுசா 2 கார் வாங்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ ஏசி கார் தான் வாங்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. வாங்கல வர்தன், தப்பே கிடையாது. அதையும் லோன் போட்டு தான் சார் வாங்க போறோம். நீங்க ஆரம்பிச்சு வச்ச டிராவல்ஸ் அதை பெரிய நிறுவனமா மாத்தி காட்டணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. அப்படி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கையோட பேசுறத கேட்டா நிஜமாவே எனக்கு பெருமையா இருக்கு வர்தன். இந்த நம்பிக்கை எனக்கு யாரால வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்க கொடுத்தது சார். சாதாரண டிரைவரா இருந்த என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீங்க தானே? நீங்க மட்டும் லோன் வாங்கி கொடுக்கலனா இதெல்லாம் யோசிச்சிருக்க முடியாது. நீங்க பண்ணது சாதாரண உதவி இல்ல சார், உங்க உதவினால ஒரு குடும்பத்தையே வாழ வச்சிருக்கீங்க. இதெல்லாம் போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? உங்க திறமைக்கு நீங்க என்னைக்கோ டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கணும். அது எப்படி சார் முடியும்? நானும் 30 வருஷமா டிரைவர் தொழில் தான் பாத்துட்டு இருந்தேன். ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். ஒரு டிரைவரால பெருசா என்ன சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் வண்டியை ஓட்டலாம், கிடைக்கிற சொற்ப வருமானத்துல குடும்பத்தை நடத்தலாம், அவ்வளவுதான். சொந்தமா கார் வாங்கி டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுலாம் அவனால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒரு அதிசயம் நடக்கணும்னா ஒண்ணு கடவுள் உதவி பண்ணணும், இல்ல உங்களை மாதிரி நல்லவங்க உதவி பண்ணணும். எனக்கு கிடைச்ச நல்லவங்களும் நீங்க தான், கடவுளும் நீங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை வாழ வச்ச தெய்வம் நீங்க தான் சார். உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன வரதன், முதல்ல கையை கீழே இருக்குங்க. என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு நீங்க தெய்வமா நினைக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது சாதாரண மனித இயல்பு. ஆனா எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்லையா சார்? வறுமையை கூட விளம்பரமாக்கி அதுல எப்படி காசு பண்ணலாம் தானே யோசிக்கிறாங்க. உண்மையா உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இப்ப யாருக்கு இருக்கு சார்? எனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சப்போ என் வாழ்க்கையே சூன்யம் ஆயிட்ட மாதிரி அப்படியே துடிச்சு போயிட்டேன் சார். என் உயிரையும் என் குடும்பத்தையும் அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்ற முடிவுக்கே நான் வந்துட்டேன் சார். அப்பதான் நீங்க தெய்வம் மாதிரி வந்து எனக்கு உதவி பண்ணீங்க. எனக்கு சரியானபடி ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் உயிரையும் காப்பாத்தினீங்க. டிராவல்ஸ் ஒன்று ஆரம்பிச்சு கொடுத்து என் குடும்பத்தையும் காப்பாத்தினீங்க. உங்களை கடவுள்னு சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? வரதன், நீங்க பேசுறத கேட்டு எனக்கே கூச்சமா இருக்கு. ஆஸ் எ டாக்டர், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. பேங்க்ல எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் இருந்ததுனால உங்களுக்கு லோன் கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ண. அதை தவிர நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் எதுவும் பெருசா பண்ணல. அங்கிள், அப்பா உங்களை பாராட்டணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லல. அவர் மனசுல என்ன இருக்கோ அதுதான் பேசிட்டு இருக்காரு. ஆமா அங்கிள், அவர் உங்களை பத்தியும் நீங்க பண்ண உதவிய பத்தியும் பேசாத நாளே கிடையாது. உங்ககிட்ட வேலை பாக்கலனாலும் இன்னமும் உங்களை முதலாளின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னோட பாஸ்னு பெருமையா சொல்லுவாரு. அதானமா உண்மை? ஆபீஸ்ல புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம்.
அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் போட்டுருக்காருன்னு கேளுங்க. உங்க பேரு தான் அங்கிள் போட்டுருக்காரு. வரதன், உங்க நன்றி உணர்ச்சிக்கு ஒரு அளவே கிடையாதா சார்? கார் வாங்குறதுக்கும் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கும் நீங்க தான் காரணமா இருந்தீங்க. அதனாலதான் கம்பெனிக்கு உங்க பேரை வச்சேன். கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட்ல உங்க பேரை போட்டேன். இதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இப்படியா ஒரு மனுஷனை கடவுள் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருப்பீங்க? கல்ல கடவுளா கும்புறத விட உதவி பண்ற நல்ல மனுஷங்களை கடவுளா நினைக்கிறது தப்பே இல்ல. கஷ்டத்துல இருந்த என் குடும்பத்தை கை தூக்கி விட்டுருக்கீங்க சார். இதுக்கான நன்றி கடனை நான் எப்படிதான் தீர்த்துக்கிறது? காசோ பணமோ கொடுத்து தீக்க முடியுமா சொல்லுங்க? ஏன், அதுக்கும் கூட ஒரு காலம் வரலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க எனக்கு பண்ணாமலா போயிடுவீங்க? சச்சே, தலைமுறை தலைமுறைக்கு நீங்க இதே வசதியோட தான் இருப்பீங்க. கஷ்டம் எதுவும் வந்துடாது. உதவிங்கிறது பொண்ணா பொருளா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கு என்ன உதவி தேவைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால எனக்கே ஏதாச்சும் ஒண்ணு தேவைன்னா நானே உங்ககிட்ட வந்து உதவி கேக்குறேன். நீங்க கேக்கணும்னு அவசியமே கிடையாது சார். ஓடி வந்து நானே பண்ணுவேன். அத பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். பாக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீங்களும் உங்க நன்றி கடனை தீத்தா மாதிரி இருக்கும். எனக்கும் உதவிக்கு பக்க பலமா ஒருத்தர் கிடைச்சா மாதிரி இருக்கும். வரதன், இப்படியே பேசிட்டு இருந்தா பேங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்க கடனை அடைக்க முடியாம போயிடும். இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல நான் அதை மறந்துட்டேன். சரி, முதல்ல போய் பணத்தை கட்டிட்டு வாங்க. டைம் கிடைக்கிறப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஓகே சார். என் உடம்புக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். ஐயோ வரதன், நான் உங்களை பேஷண்டா வர சொல்ல, ஒரு ஃப்ரெண்டா தான் வர சொல்றேன். அப்படின்னா கண்டிப்பா வரேன் சார். சரி வாங்க, வரலாம். வரலாம். சோ, அக்கா நம்ம காதலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. உன்னோட ஒரே பயமும் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு கல்யாணி. யூஷுவலா பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தான் லவ்வர்ஸ் பயப்படுறத பாத்திருக்கேன். ஆனா லவ்வரோட அக்கா சம்மதிக்கணுமேனு பயந்து நடுங்கினவள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்னடா பண்றது, நீ என் ஃப்ரெண்டோட தம்பிய போயிட்டியே. அவ மட்டும் மாட்டே முடியாதுன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ, நீ எதிர்க்கவே நின்னு இருக்க மாட்டேன். சாரி தம்பி, அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ வேற இடம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்ப. ஏய், அதான் அக்கா எஸ்ன்னு சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் பயமுறுத்துற? இத பார், பி ஹாப்பி. அக்கா சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம், அத என்ஜாய் பண்ணுவோம். அவ எஸ்ன்னு சொல்லிட்டா கை கோத்துக்கிட்டு ஊர் சுத்தலாம்னு நினைச்சியா? அதெல்லாம் இங்க நடக்காதுப்பா. இப்பவும் என் கண்டிஷன்ஸ்ல எந்த மாற்றமும் இல்ல. பீச்சு, சினிமான்னு சுத்துறது, தனியா மீட் பண்றது, பேசுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது கல்யாணி. ஆனா இதெல்லாம் இப்ப மட்டும்தானா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகுமா? இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டும் இப்படி மாசம் ஒரு வாட்டி பயந்து பயந்து மீட் பண்ணா பேஜாராயிடும் கல்யாணி. டேய், இந்த மாதிரி அப்பாவையும் முகத்தை வச்சுக்கிட்டு பேசிதாண்டா எனக்கு அவக்குற. தேங்க்யூ. இருந்தாலும் உன் நடிப்பு எனக்கு பிடிச்சிருக்குடா. எப்படி இருந்தவ என்னமா மாறிட்ட. குட் பாய். அதான் கன்ஃபார்மா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவாயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இந்த கண்டிஷன்லாம்? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே. என்னடா இப்பதான் சரி சரின்னு தலையாட்டின? ஐயோ கல்யாணி, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல, கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் உன் கூட சுத்தணும், இவன் தான் என் ஆளுன்னு மத்தவங்க கிட்ட காட்டி பெருமைப்படணும்னு ஆசை இருக்காதா? ஆனா இதெல்லாம் பண்ண முடியாதுடா. யாராவது பாத்துட்டா போச்சுடா. திரும்பவும் அம்மா பயமா? ஏன் இப்படி அணையத்துக்கு பயந்துட்டு இருக்க? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, நான் அவங்கள நினைச்சு பயந்துதான் ஆகணும். துளசி என் ஃப்ரெண்டுங்கிறதால இதை பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டா. ஆனா உன் அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாரு. அத நினைச்சா இப்பவே எனக்கு உள்ளுக்குள்ள நடுங்குது. அப்பாவை கூட ஒரு விதத்துல என்னால சமாளிச்சிட முடியும். என் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காரு. கல்யாணி கஷ்டப்படுற பொண்ணு, வீட்டை நல்லபடியா பாத்துப்பா, பொறுப்பானவனே, என்னை ஏத்துக்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா உன் அம்மா? அவங்களும் ஏத்துப்பாங்க கல்யாணி. இல்லடா, என்னால அதை நம்ப முடியல. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப எங்க அம்மா கையால அவங்க ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. குப்பையில உட்காந்த மாதிரி வீட்டுல இருக்கிறதையே சங்கடமா நினைச்சாங்க. வீட்டுக்கே அந்த நிலைமை என்ன? வீட்டுக்கு வர்ற மருமகளை பத்தி நினைச்சு பாரு. எனக்கு என்னமோ உன் அம்மா பெருசா கலாட்டம் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏய் ஏய், நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ற? அம்மா ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். டேய், ஏன்டா இப்படி பைத்திய மாதிரி பேசுற? உன்கிட்ட நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்? நம்மளோட கல்யாணம் எல்லாரோட சம்மதத்தோட தான் நடக்கணும்.
உங்க அம்மா மனசு நோகடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு கனவுல கூட நினைக்காத. அம்மா தாயே, இந்த அம்மா கால்ல விழுந்தாவது நம்ம கல்யாணத்துக்கு அவங்களை சம்மதிக்க வைக்கிறேன். போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. கால்ல விழறதுக்கு கல்யாணத்தப்ப விழுந்தா போதும். என்ன கால்ல விழ வைக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? இல்லையா பெண்ணு, மொரட்டு பசங்களை அடக்கி பாக்குறதுனா பொண்ணுங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்டா. ஓகே மேடம், உங்க ஆசைப்படியே நான் அடக்கமா இருக்கேன். ஒரு சீன் போடாத. உன் அக்கா கிட்ட நீ நல்லவன் வல்லவன், நல்லா படிச்சு பெரிய வேலையில சேர்ந்துருவன்னு நம்பிக்கையோட சொல்லிட்டு வந்திருக்க. நீ ஏமானத்தை காப்பாத்து வல்ல. கண்டிப்பா, அதுல டவுட்டே இல்ல. அப்புறம் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எக்ஸாம்ல அரியர்ஸ் வைக்காம பாஸ் பண்ணிட்டல? கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டையும் கிளியர் பண்ணிட்டேன். அது என்னடா கிட்டத்தட்ட? ஒழுங்கா சொல்லு, அரியர் வச்சிருக்கியா? அது வந்து கல்யாணி. டேய், நீ இருக்கறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எல்லாம் புட்டுக்குச்சா? சச்சா, ரெண்டே ரெண்டு தான். ரெண்டுல தான் மொக்க விழுந்துருச்சு. இல்ல கல்யாணி, அது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். அதான் கால வாரி விட்டுடுச்சு. அதுக்கால நீ தண்ட வாரி இருப்ப. எனக்கு தெரியும் நீ ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டே. இல்ல கல்யாணி, நான் நல்லா தான் படிச்சேன். ஆனா தெரியாத கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. லூசு மாக்கானுங்க. யாரடா மாக்கா? ஒழுங்கா படிடானா ஊர் சுத்த வேண்டியது. இப்ப வந்து க்வெஸ்சன் பேப்பர் டஃப்னு கதை அளக்க வேண்டியது. சப்ஜெக்ட் கஷ்டம்னு தெரியுதுல்ல? டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ்னு எதுலயாச்சும் சேர்ந்து பாஸ் பண்ண வேண்டியதுனே. ஆமா, டியூஷனுக்கு போனா சப்ஜெக்ட்டுக்கு 2000 ரூபாய் கேக்குறாங்க. ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு 4000. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் சொல்லு? அப்பா கிட்ட கேக்கலனா அவர் குடும்ப செலவுக்கே கஷ்டப்படுறாரு. இப்போ என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? இரு, இந்தா இதுல 2000 இருக்கு. இத கட்டி முதல்ல டியூஷன்ல சேரு. சீக்கிரமா அரியர்ஸ் கிளியர் பண்ற வழிய பாரு. இந்தா. இல்ல வேணாம். இத கட்டி முதல்ல டியூஷன்ல சேரு. சீக்கிரமா அரியர்ஸ் கிளியர் பண்ற வழிய பாரு. இந்தா. இல்ல வேணாம். ஏண்டா, பொண்ணு கிட்ட எப்படி வாங்குறதுன்னு வெக்கப்படுறியா? இல்ல படிப்பு முடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உனக்கு இவ்வளவு பணம் ஏது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சவாரிக்கு போய் கிடைச்சதா வச்சுக்கோ. ஏன் என்ன மட்டும் ஒழுங்கா இருக்க சொல்லிட்டு நீ மட்டும் போய் பேசுற? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? டேய், நான் ஒண்ணு திருடல. ஹே, நான் அப்படிலாம் நினைக்கல. இத நகைய அடகு வச்சு தாண்டா வாங்கின. ஆட்டோ சர்வீஸ் பண்ணதுக்கு 2000 ரூபாய் மெக்கானிக்கு தர வேண்டியது இருந்துச்சு. அதை செட்டில் பண்ணலான்னு தான் நகைய அடகு வச்சேன். இந்தா, இதை உன் படிப்புக்கு யூஸ் பண்ணிக்க, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். புடி. இல்ல வேண்டாம். சொன்ன கேளுடா. இது என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? நான் தான் சொல்றேனே, அவர் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் தான். நான் கஷ்டத்துல இருக்கேன், அடுத்த மாசம் தரேன்னு சொன்னா அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இந்த வாங்கிக்கோ. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, வேணாம். அடச்சி, புடுறா. பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு அப்படி கிடையாது. இத கட்டி ஒழுங்கா டியூஷன் சேர்ற வழியை பாரு. தேங்க்ஸ் கல்யாணி. நகைய அடகு வச்சு கொடுத்திருக்கேன்பா. ஒழுங்கா அரியர்ஸ் கிளியர் பண்ற வழியை பாரு, இல்ல காலேஜ்ல புகுந்து அடிப்ப. ஐயோ, அந்த அளவுக்கு போயிடாத. நான் உயிரை கொடுத்தா அது கிளியர் பண்ணிடுறேன். மனசுல இந்த பயம் இருந்தா சரி. சரி, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட வெட்டியெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஹலோ ஹலோ, என்ன பாத்து போ கல்யாணி. வரேன். 2000 ரூபாய் கேட்டதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நீ ஒன்னும் சும்மா கொடுக்க வேண்டாம். எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோ. எங்களுக்கு வசதி வந்ததும் வட்டியோட திருப்பி கொடுத்துடுறோம். காசு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லடி, நான் அத பத்தி யோசிக்கல. கையில 2000 ரூபாய் கூட இல்லாம உன் புருஷன் வெறும் ஆளா நிக்கிறாரு, அத நினைச்சாத வேதனையா இருக்கு. என்ன பண்றது, இருந்த காசையெல்லாம் பிசினஸ்ல போட்டாச்சு, இப்ப சுத்தமா காசுல வந்து நிக்கிறாரு. இதுக்குதான் அப்பவே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துறாத, பின்னாடி பிரச்சனை வரும்னு. நீதான் என் பேச்ச கேட்காம 10 லட்சத்தையும் தூக்கி சோலையா கொடுத்துட்ட. இப்ப பாரு, நினைச்சபடி தொழிலும் நடக்கல, காசு இல்லாமலும் கஷ்டப்படுறீங்க. அம்மா, இந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். பிசினஸ் ரன் ஆக ஆரம்பிச்சா எல்லாம் சரியாயிடும். அதுதான் எப்போன்னு கேக்குறேன். பெருசா கம்பெனி ஆரம்பிச்சு கோடி கோடியா சம்பாதிக்க போறேன்னு சொன்னேன். நானும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டேன். கோடி கோடியா வேண்டாண்டி, 1 ரூபாய் சம்பாதிச்சா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இப்ப 1500க்கு கையேந்திர நிலைமை வந்துருச்சு. கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்குடி. கட்டிக்கிட்டது கோடீஸ்வர புருஷன், கேக்குறது கடன்னு உன் நிலைமை எப்படி ஆகணும்?
நாடாளு ராஜான்னு ராமனை கட்டிக்கிட்டு சீதை காட்டுக்கு போய் கஷ்டப்பட்ட கதையால இருக்கு. மா, இந்த ராமாயண மகாபாரதம் எதுக்கு? உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா? உள்ளத சொன்ன நீ ஏண்டி கோவப்படுற? வசதியான மாப்பிள்ளையாச்சே, உன்னை சந்தோஷமா வச்சுக்குவாருன்னு நான் நினைச்சேன். நாமல அவரை பாத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏமா, உலகத்துல யாருக்கும் பண கஷ்டம் வந்ததே இல்லையா? உன் ரெண்டாவது மகன் கொஞ்ச நாள் வேலை இல்லாம கஷ்டப்படல, உன் மூத்த மகன் ஆரம்பத்துல பணம் இல்லாம கஷ்டப்படல. ஏய், இப்ப எதுக்கடி அவங்க பேச்ச எடுக்கற? உதவாத உதவாக்கறீங்க. கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு நாள் பணத்துக்கு நெருக்கடி வரதா செய்யும். கேவலம் 2000 ரூபாய் கேட்டதுக்கு நாங்க என்னமோ பணமே இல்லாம நடுத்தருக்கு வந்துட்டு மாதிரி பேசுற? அதுக்கு இல்லம்மா, பணத்தை நான் இப்ப கூட கொடுத்துருவேன். உன் புருஷன் திரும்ப திரும்ப வந்து பணம் வேணும் நச்சரிச்ச நான் என்ன பண்ணுவேன்? அதாம நான் யோசிக்கிறேன். அப்படிலாம் கேட்க மாட்டாரு. எதை வச்சு அப்படி சொல்ற? இந்த 2000 ரூபாய் ரெண்டு நாளைக்கு தாங்குமா? அதுக்கு அப்புறம் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவர் உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. கடைசி காலத்துல நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷமா நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. நீ என்னடா 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த பேச்சு பேசுற? காசு மட்டும் வரட்டும், என் அத்தைக்கு கார் வாங்கி கொடுக்கறேன், வீடு கட்டி கொடுக்கறேன்னு இப்பதான் சொல்லிட்டு போறாரு.